சென்னை உட்பட ஆறு நகரங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அதிநவீன வீட்டு வசதி திட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் ஆய்வு. கலாச்சார பாரம்பரியங்களை பாதுகாக்க மொழிகளை பேணி காப்பது அவசியம் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் தில்லியில் தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பு. உத்தராகண்ட் மாநில புதிய முதலமைச்சராக புஷ்கர் சிங் தாமி தேர்வு இன்று மாலை பதவியேற்கிறார். நியாய விலை கடைகளில் தரமான அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்திய மகளிர் அணி ஆறுதல் வெற்றி.